நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு சுப்பிரமணி என்பவர் ஜோதிடத்தில் அனைத்தும் அறிந்த குருவே சரணம். நீங்கள் பலமுறை பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறீர்கள், ராகு கேது பார்வை கண்டிப்பாக இல்லை, ராகு கேதுக்களுக்கு பார்வை பலம் இல்லை என்பதை நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் உங்கள் குருநாதர் திரு மு மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் ராகு கேதுக்களுக்கு பார்வை உண்டு என்று உறுதியாக ஒரு வீடியோவில் ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறாங்க. இதை பற்றி குருஜி, அது அவருடைய கருத்து அது என்னுடைய கருத்து என்று பதிலளிக்காமல், அதாவது எதையுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக சொல்கிற வேணாம், அது அவரோடது இவரோடதுன்றதை நழுவல் பா இது எனக்கு இருக்காது, அந்த ஆனால் நழுவி விடுவனோ, ஏனென்றால் குருநாதருடைய கருத்து என்பதால் நழுவி விடுவேனோ என்று, எது என்னுடைய அது அவருடைய கருத்து இது என்னுடைய கருத்து என்று பதிலளிக்காமல் இதில் எது உண்மைத்தன்மை அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்ட்டு சுப்பிரமணி என்பவர் ஒரு பொது வீடியோவில் கேட்டிருக்கிறீங்க. இரண்டாவதாக இதனோடு தொடர்புள்ள ஒரு கேள்வி, ரெண்டாவது என்னன்னா, பிரீமியம் வீடியோ நேயர் பூமிநாதன் குருஜி வணக்கம், நான் தங்கள் கருத்துக்களை பின்பற்றுபவன், ஷட்பலத்தில் மூன்றாவதாக திருப்பலம் கூறப்படுகிறது. குருஜி வணக்கம், நான் தங்கள் கருத்துக்களை பின்பற்றுபவன், ஷட்பலத்தில் மூன்றாவதாக இந்த பார்வை பலத்தை தான் திருப்பலம்னு சொல்கிறோம். கடக உச்ச குருவால் நேரடி பார்வை பெற்ற மகர சனி 2 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது, அதாவது குருவும் சனியும் மகரத்தில், சனியும் கடகத்தில் குருவும் 2 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்க, மிக அருமையான ஒரு அமைப்பு. சனி சுகத்துவம் அடைகிறாரு, திரும்பி சனி பார்க்கறதுனால பங்கப்படுகிறார் இல்லையா, அந்த பங்கப்படுகின்ற உச்ச குருவிற்கு பார்வை பலம் இருக்கிறதா? சனியை பார்த்து சுபத்துவம் அடைகிறார்னு சொல்றீங்க, குரு அதனால திரும்பி சமசப்தமமாக குருவும் சனியும், நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன், அப்படியும் பூமிநாதன் உங்களுக்கு இன்னும் தெளிவுகள் வரல. நான் பிரீமியம் வீடியோ நேயர், நீண்ட நாள் சந்தேகம் தயவு செய்து விளக்க வேண்டும். முதல்ல சுப்பிரமணி, குருநாதர் என்னுடைய ரெண்டு பேர் என்னுடைய முதன்மை குருநாதர்கள், ஐயா ஆத்தூர்மு மாதேஸ்வரன் ஐயா அவர்கள், ஜோதிஷ வாசஸ்பதி தெய்வஜ்ஞ சிரோன்மணி ஐயா அவர்கள், இவர்கள் இருவரையும், ரெண்டாவது ஐயா இப்போது சமீபத்தில் அமரத்துவம் அடைந்த பல ஜோதிடம் ஆசிரியர் TCC சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஜோதிடபாணம், இவர்கள் இருவரையும் நேரில் பார்க்காமல், அவர்களுடைய காணொலிகளை காணாமல், அவங்கள நேரில் பார்க்காம சில பல கருத்துக்களை தெளிவு பெற்றவன், நான் இன்றைக்கு நெற்றி புட்டில் அடித்தார் போல சொல்லுகின்ற செவ்வாய் சனி அமைப்புகளுக்கு காரணம் என்னுடைய ஐயா ஜோதிடபான சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், சில சூட்சுமவளு போன்ற சுபத்துவம் போன்ற சில புரிதல்களுக்கு எனக்கு தெளிவுபடுத்தியவை என்னுடைய முதன்மை குருநாதர் ஐயா ஆத்துருமு மாதேஸ்வரன் ஐயா அவர்களுடையதான். ரெண்டாவதாக ஒன்று சொல்லிடுறேன், மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறது எனக்கு குரு மாதா பிதா தெய்வம் அப்படின்னு தான் அமையும். தெய்வத்தை விட என்னுடைய தாய் தந்தையை விட என்னுடைய குருநாதர்கள் மிக மேலானவர்கள். இதை வந்து அப்ரூவல் பண்ணது கூட ஐயா இப்போ சமீபத்தில் அமரத்துவம் அடைந்தாங்க இல்லையா, அவர்களுக்கு கடைசியை இறுதி அஞ்சலி செலுத்தணும்ட்டு இரவோடு இரவாக பயணம் செய்து, செய்தி கேள்விப்பட்ட உடனே இரவோடு இரவாக பயணம் செய்து அவருடைய கடைசி நொடியில் போய் அவங்கக்கிட்ட அவர்கள் காலில் அவங்கள இது பண்ண இது ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய ஒரு நல்ல பாக்கியத்தை ஐயா அவர்கள் கொடுத்தார்கள். அதை போலவே எந்த தடவை நான் சேலத்தை தாண்டினாலும் என்னுடைய பகல் நேரங்களில் வயதாகிவிட்டது என்னுடைய முதன்மை குருநாதருக்கு ஐயா ஆத்தூர்மு மாதேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு 80 பிராயம் 85 பிராயம் தாண்டி விட்டது. பகலில் எந்த நேரத்துலையும் நான் சேலம் தாண்டினேன்னா ஐயாவை பார்க்காம அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காமல் போகவே மாட்டேன். குருபக்தி என்பது இந்த ஞான கலையில் மிகப்பெரிய அளவில் இருக்க வேண்டும். உண்மையை சொல்லுகிறேன், உளமாற சொல்லுகிறேன், என்னுடைய பெற்றோரை விட என்னுடைய குருநாதர் மிக உயர்ந்தவர் எனக்கு, அதுதான் இந்த மாதிரியான ஒரு ஞானக்கலை. ஆயினும் சில கருத்துக்களை நான் எழுதுகிறேன் இல்லையா, என்ன அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை மிஞ்சுகின்ற என்னுடைய சீடர் ஒரு நாள் வரலாம், இது வந்து ஒரு படிப்படியாக முன்னேறக்கூடிய சில கலை. என்னுடைய தந்தை ஓரளவிற்கு வாக்கிய திருக்கணித அமைப்புகளில், ஐயா இன்னொன்னே சொல்லப்போனால் என்னுடைய ஐயா ஜோதிடபான ஐயா அவர்கள், சி சுப்பிரமணியம் ஐயா பாலஜோதிடம் ஆசிரியர் ஐயா அவர்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை மிக ஒரு இதுவாக எழுதுவாங்க. நான் சில நிலைகளில்
திருக்கணிதத்தை நான் கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் பேரெடுத்து வந்ததற்கு பிறகு நான் வந்து திருக்கணிதமே சரி அப்படிங்கிறத என்னுடைய குருநாதர் மத்தியிலே அவருடைய பத்திரிகையில் எழுதியிருக்கிறேனே, அவர் ஆசி எத்தகைய ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை கொண்ட ஐயா அவர்கள், அவர் ஆசிரியராக இருந்த திருக்கணிதத்தை கடைசி வரைக்கும் வாக்கியத்தை ஆதரித்த, வாக்கியப்படி பலன் சொன்ன, வாக்கிய பஞ்சாங்கமே என்று உறுதியாக இருந்த ஐயா அவர்கள் என்னுடைய எழுத்துக்களை திருக்கணிதமே சரின்னு நான் எழுதுனது அவருடைய ஆசிரியராக இருந்த பத்திரிகையிலே அவர் அலோவ் பண்ணார். அவ்வளோ பெரிய பெருந்தன்மை, அவ்வளோ பெரிய பெருந்தன்மை. ஆயினும் தன்னுடைய இறுதி 2 அல்லது 3 ஆண்டுகளில் நான் திருக்கணிதத்தை சில அடுக்கடுக்கான சில அமைப்புகளை, அவங்களுக்கும் குருபக்தி தெய்வபக்தியின் காரணமாகவே வாக்கியத்தை, அவருடைய ஆசான் வாக்கியமே சரி என்றார்கள். அப்போ அந்த நிலைமையில் எதிர்கேள்வி கேட்டு பழக்கம் இல்லாத என்னுடைய குருநாதர்கள் அதை அப்படியே அடிபணிந்து வாக்கியத்தை பின்பற்றினார்கள் என்பதுதான் உண்மை. என்னுடைய அவருடைய ஐயா அவர்களுடைய 2-3 வருட இறுதி காலங்களில் வாக்கிய பஞ்சாங்கத்தை பற்றி சொல்வதை சற்று குறைத்து கொண்டார்கள். உண்மையில் அது எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பேறு. சில நிலைகளில் என்னையா இவன் சொல்றது கொஞ்சம் சரியாக தான் இருக்கும் போல தெரியுதே அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள், ஐயா அவர்கள் என்னிடம் பேசிய சில நிலைகள், அதாவது அவர்கள் உறுதியாக வாக்கியத்தை மட்டுமே பின்பற்றினார்கள், ஆனால் தன்னுடைய இறுதி அந்திம காலத்தில் ஒரு 3-4 வருடங்கள் தன்னுடைய கேள்வி பதில் போன்ற வங்கிக அமைப்புகளில் அவர்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை பற்றி பேசுவதை நிறுத்தி கொண்டார்கள். இதில் என்னன்னா, குருபக்தி என்பது மாறாத ஒன்று யாராக இருந்தாலும். அந்த அமைப்பில் எங்கிருந்து சரியான கருத்துக்கள் வருகிறதோ அந்த கருத்தை சற்று மறுதளிக்காமல் மறுத்து பேசாமல் இருக்கிறது பெரிய மனிதர்களுடைய குணம். இப்போது நீங்கள் கேட்டிருக்கின்ற ஒன்று அதுதான், அது அவரோட கருத்து இது இவரோட கருத்து அப்படின்னு சொல்லாதீங்க. உங்கள் குருநாதர் ராகுகேதுக்களுக்கு பார்வை உண்டு என்று சொல்கிறாரே, 40 ஆண்டு கால அனுபவம்னு சொல்கிறேன். என்னுடைய முதன்மை குருநாதர் ஐயா அவர்கள் நிறைய புத்தகங்களை இதை எழுதியிருக்கிறாங்க. ஆயினும் நான் மறுத்து பேசுகிறேன், என்னுடைய கருத்து உண்மையானது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் இந்த கருத்தை நான் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத பரிபூர்ணமாக என்னை ஆசீர்வதித்து இதை ஒத்துக்கொள்கிறவர்கள் என்னுடைய குருநாதர்கள். அதைத்தான் மறைந்த அமரத்துவம் அடைந்த என்னுடைய ஜோதிடபவன் ஐயா, சிசுப்ரமணிய ஐயாவும் பண்ணாங்க, இன்றைக்கும் இவர்களும் அதான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. நேரம் கிடைக்கும் போது பேசுன்னு ஒரே ஒரு தகவல் மட்டும் கொடுப்பாங்க, ஒரு SMS போடுவாங்க, ஏதாவது ஒன்று வாட்ஸ்அப்பில் நேரம் கிடைக்கும் போது கூப்பிடியா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். திருப்பி அலறி அடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்றில் கூப்பிடுவேன். ஐயா அவர்கள் ஆத்தூர்மு மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் நேரம் கிடைக்கும் போது பேசியா அப்படின்ற மாதிரி ஒரு SMS மட்டும் வரும், அல்லது ஒரு வாட்ஸ்அப் வரும். உடனே எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே, அரை மணி நேரத்துக்குள்ளே ஐயா எங்கேயாவது படுத்துட போகிறாங்க, தூங்கிட போகிறாங்க, மத்தியான நேரமாக தான் கூப்பிடுவாங்க, உடனே ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்பேன். ஒரு விதமான அவருடைய எதிர்கருத்துக்கு ஒரு பாராட்டு வரும். யோ இப்போ வந்து ஒரு வீடியோ பார்த்தையா, அருமையாக பேசியிருந்தையா, அருமையாக பேசியிருந்தேன், நான் கூட கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தேன், கரெக்டு தான் நீ சொல்கிறது. இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான எதிர்ப்பாக இருந்தாலும் ஐயா அவர்கள் உரிமையோடு என்னை கண்டிப்பார்கள், திருத்துவார்கள், திருத்தியிருக்கிறாங்க. அதுக்கு தானே குருநாதர், எதிர்ப்பாக இருந்தாலும். ஒரு குருவின் அமைப்பு என்ன தெரியுங்களா ஐயா, இப்போ ஜோதிடபவன் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, சசயோகம் பற்றிய கட்டுரை, சசயோகம் பற்றிய சனி உச்சம் பற்றிய ஒரு கட்டுரையை பால ஜோதிடத்தில் பதிப்பித்து விட்டு அந்த கற்ற வந்த வாரம், அந்த கற்ற வந்த வாரம் ஜோதிடபவன் பாலஜோதிடம் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டு 2-3 வார்த்தை பேசிட்டு, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மனநிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அந்த சிஷியனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேர். அதாவது ஆசான்களின் கருத்துக்கு மறுத்து சொல்வது அப்படி ஒன்றும் பெரியதுலாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. இன்னொன்று சொல்லப்போனால், என்னுடைய இன்றைக்கும் இருக்கின்ற ஆத்தூர்ம மாதேஸ்வரன் ஐயா அவர்களுடைய குருநாதர்னு அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா, மிகப்பெரிய சென்ற நூற்றாண்டுடைய மேதை பிவி ராமன் ஐயா அவர்களை சொல்லுகிறார்கள். என்னுடைய மானசீக குருன்னு சொல்லுவாங்க, என்னுடைய நேரடி குரு மதுரை மதிப்பு மிகுந்த மகான் பிஎஸ் ஐயர் அவர்களை சொல்லுவார்கள். என்னுடைய நேரடி குரு பிஎஸ் ஐயர் அவர்கள், மானசீக குரு பிவி ராமன் ஐயா அவர்கள்னு மேடையில் யமுனடியை பேசியிருக்கிறாங்க. ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு பிவி ராமன் ஐயா அவர்கள் நவாம்சத்தில் கிரகங்களுக்கு பார்வை இருக்கிறது என்று எழுதியிருக்கிறாரே, நீங்கள் கிரகங்களுக்கு நவாம்சத்தில் பார்வை இல்லை என்று சொல்கிறீர்களே அப்படின்னு சொன்னபோது, பிவி ராமன் ஐயா அவர்களுடைய ஆங்கில புத்தகங்களை நான் படித்ததில்லை, அவரை பற்றி தெரியும், ஆனால் அவருடைய நூல்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கிறனால நான் படித்ததில்லை, ஆனால் எவராக இருந்தாலும் நவாம்சத்தில் கிரகங்களுக்கு பார்வை இருக்கிறது என்று சொல்லியிருந்தால் அது தவறுன்னு எழுதுறேன். அதுக்கு கூட என்ன கூப்பிட்டுருந்தாங்க.
ஆகவே கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறதுல அது அவருடைய கருத்து இவருடைய கருத்துன்னு சொல்ல மாட்டேன். யாராக இருந்தாலும் தவறான கருத்து. இதை சொல்வதற்கு இது அவங்க ஐயாவே விரும்புவாங்க. சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த பார்வை இல்லை, ஜோதிடத்தை விஞ்ஞான ரீதியிலாக விளக்கக்கூடியவன் நான், சரி அப்போ உன்னுடைய கருத்தை வந்து ஏன் அப்படி ஐயா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஐயா அவர்களுக்கு நேரம் இல்லை. இப்போ ஒரு விதமான ஓய்வு நிலையில் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட உச்சத்திற்கு போய்விட்ட நிலையத்துக்கு பிறகு வருகின்ற ஒரு சலிப்புத்தன்மைன்னு சொல்லுவேன். ஒரு 50 காலத்திற்கு மேலாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே ஜோதிடத்திற்காக செலவு செய்து இன்றைக்கு 85 தாண்டிய நிலைமையில் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். இனிமே போய் இவன் சொல்றதை என்னத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான எண்ணங்கள். அதாவது உங்களுக்கும் அந்த நிலைமைக்கு வரும்போது தான் தெரியும், அவன் அப்படி சொல்கிறான், நான் என்னையா சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் ஐயா. சப்த கிரகங்கள் அனைத்திற்கும் ஒளி அமைப்புகள், வாயு அமைப்புகள் போன்ற அமைப்புகள், பருப்பொருள் அமைப்புகள் இருக்கின்றன. ராகு கேதுக்களுக்கு என்னுடைய குருநாதர் அப்படி சொல்லியிருக்கிறார். யார், பிவிராமன் ஐயாவும் சொல்லியிருக்கிறாங்க, பிஎஸ் ஐயர் ஐயாவும் சொல்லியிருக்கிறாங்க, 3-7-11 பார்வை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே விவாதம்லாம் இதெல்லாம் கிடையாது. குருவை எதிர்த்து பேசுவதற்கு, குருவிடம் விவாதம் பண்ணுவதற்கு, குரு நிந்தனை செய்வதற்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஆயினும் என்னுடைய சில கருத்துக்கள், பழைய மூல நூல்கள் அமைப்புகளே சிலவற்றை மறுக்கிறேன் விஞ்ஞான ரீதியில. அதாவது என்னுடைய குருநாதர்கள் தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு அப்படியே எடுத்து சொல்ல வேண்டும் என்பதில் எத்தகைய கருத்தோடு எத்தகைய அமைப்போடு இருந்தார்களோ அவங்க சொல்லிக் கொடுத்ததே அதுதான். ஜோதிடபான ஐயா, பாலஜோதிடம் ஆசிரியர் ஐயா அவர்களாக இருக்கட்டும், குருநாதர் ஐயா, மாதேஸ்வரன் ஐயா அவர்களாக இருக்கட்டும், அவருடைய நூல்களை படிங்க. வெளிப்படைத்தன்மை இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கு என்னுடைய சீடர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற, என்னுடைய ஃபாலோயர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற உங்களை நான் ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரடியான அமைப்புகள் இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். உறுதியாக தெரியாமல் ஒன்றை சொல்ல மாட்டேன் என்று அடிக்கடி நான் சொல்லுகின்ற அமைப்பிற்கும் என்னுடைய குருநாதர்களே காரணம். ஆகவே உண்மையில் ராகு கேதுக்களுக்கு பார்வை இல்லவே இல்லை. சரி, அதை ஏன் குருநாதர் ஐயா அப்படி சொல்கிறார்கள்? அவருடைய குருபக்தி, அவருடைய அமைப்பு, அவருடையது. சரி, இனிமேல் இந்த பார்வை இருக்கிறதா இல்லையா என்பது போன்ற ஆய்வுகளுக்கு அப்பாற்பட்டு குருநாதர்கள் வந்து விட்டார்கள். உச்சத்துக்கு வந்துட்டாங்க, சரி நீ கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்வாங்க. அது அந்த நிலைமைக்கு வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். நீங்களே போய் என்ன, உங்கள் சிஷ்யர் இப்படி சொல்லியிருக்கிறாரே, சொல்லியிருக்கிறானா, சரி இருக்கட்டும், அப்படி கூட இருக்கலாம். ஐயா எதுங்கயா, சரி நீ பார்த்துக்கியா போயா. ஏனென்றால் ஒரு உயரத்திற்கு வந்து விட்டார்கள், ஒரு சலிப்புத்தன்மைக்கு வந்து விட்டார்கள். அதுதான் உண்மை. எனக்கு இதுதான் யா அந்த பதில், அப்படித்தான் அங்கே தான் அப்படித்தான் வரும். எனக்கு இதுதான் யா, என் குருநாதர் இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு, நான் சில ஜாதகங்களில் பார்த்தேன். அப்போது நான் இதற்கும் ஒரு பதிலாக வேடிக்கையாக சாயா கிரகங்களில் சுற்றுமங்களில் சொல்லியிருந்தேன், இதே போன்ற ஒரு கேள்விக்கு ஒரு பதிலாக சொல்லியிருந்தேன். அதாவது அப்படி ஒருவேளை ராகுவிற்கு 3-7-11 பார்வைகள் இருப்பதனால் இந்த சம்பவம் நடந்தது என்று சொல்பவர்களுக்கு, நீங்கள் அந்த ஜாதகத்தை ஆழமாக ஊன்றி பார்த்தீர்களேயானால் அந்த சம்பவம் வேறொரு கிரக ஏதேனும் ஒரு விளைவினால் நடந்திருக்கும் என்கின்ற உண்மை புரிய வரும் அப்படின்ற லாஜிக்காகவும் எழுதியிருந்தேன். ராகு கேதுக்களுக்கு பார்வை இல்லை என்பது என்னுடைய திடமான முடிவு. அதே நேரத்தில் இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம் மற்றும் உரிமை. ஜோதிடம் முழுமையாக ஒவ்வொன்றுக்கும், ஜோதிடம் வந்து ஒரு பிரபஞ்சம் மாதிரி, எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் ஒன்று போலவே தெரியும். பிரபஞ்சம் எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் ஒன்று போலவே தெரியும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு ஃபிலாசபி, ஒரு தத்துவம். இந்த தத்துவம் மாதிரி தான் ஜோதிடமும், நீங்கள் பார்க்கின்ற அமைப்பின் அடிப்படையில் தான் அந்த இது வந்து உங்களுக்கு புரிய வரும். ஆக ராகு கேதுக்களுக்கு பார்வை இருக்கிறதா, அதற்கு ஒரு மாதிரியான விளக்கங்கள் இருக்கும். நான் அதைத்தான் அடிக்கடி சொல்கிறேன், நீரையும் பாலையும் போல அன்னப்பறவை எப்படி பாலில் நீரிலிருந்து பாலை பிரித்து அருந்துகிறதோ அதை போல நாம் தான் சரியாக இருக்க வேண்டும். என்னுடைய கருத்து இந்த கருத்து அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஐயாக்கிட்டே சொல்லியிருக்கிறேன், ஐயா ராகுகேதுகளுக்கு பார்வை இல்லை அப்படி இருந்தால் ஐயா சிரிச்சுக்குவாங்க, என்ன சொல்லுவாங்க. உரிமையோடு ஒரு சீடன் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறான் என்பதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்வதில் தான் ஒரு குருவின் மேதமை அடங்கியிருக்கிறது. எடுத்து சொன்னவங்களே ஐயா தான், எனக்கு சிரிச்சுக்குவாங்க அப்படியா, ம் சரி சரியா, நீ தானே சொல்கிற, சரி. அதாவது இது வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருக்கும். ஆயினும் நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்ன ஒரு கருத்தினால தெளிவாகவே சொல்லிடுறேன். ராகு கேதுக்களுக்கு 3-7-11 பார்வை என்கின்ற அமைப்பு இல்லவே இல்லை. ராகு கேதுக்களுக்கு பார்வை இல்லை. ஏன் இல்லை? சாயா கிரகங்கள், இவைகள் கிரகங்களே இல்லை. நம்முடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாடு சொன்ன சொல்லியிருக்கிறேன் இல்லையா,
ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் எத்தனை ஆயிரம் ஜாதகங்களில் சலித்து பிரித்து ஆய்ந்து தான் அந்த சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டை சொல்கிறேன். இந்த சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒருவரின் தொழில் அமையும் என்பதை துல்லியமாக நிரூபிச்சிருக்கிறேன். 100% ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் ராகு கேதுக்களை சேர்க்கல. பின்னாளில் ஜோதிடத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி, ஒரு புரட்சி மெதுமெதுவாக தான் வரும், அப்படியே வரும். இருக்கும்போது சிலர் பாராட்டப்பட மாட்டார்கள், ஜோதிடத்துடைய அமைப்பும் அப்படித்தான். சென்றதற்கு பிறகு அது வந்து ஒரு மல்டிபிள் ஆகும்போது இது எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்றது தெரிய வரும். அந்த அடிப்படையில் தான் சுபத்துவ பாவத்துவ சூட்சும அமைப்புகளும் வருது. இங்கே சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் நான் ஏழு கிரகங்களை மட்டும்தான் சொல்லுகிறேன், ராகு கேதுக்களுக்கு அவைகளில் இடம் இல்லைன்றதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்லுகிறேன் என்றால் நான் ஒரு புதிய விதியை உருவாக்கலை, ஏற்கனவே இருந்த ஆயிரக்கணக்கான ஜாதகங்களின் அடிப்படையில் அங்கே சுபத்துவ விதி இந்த அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று என்னுடைய சிற்றறிவிற்கு பரம்பொருள் தெரிய அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் ராகு கேதுக்களுக்கு என்று சொல்லப்பட்ட தொழில்கள் எவையும் இல்லையே அப்படிங்கிற அமைப்பில் தான் தனிப்பட்ட காரகத்துவங்கள் ராகு கேதுவிற்கு இல்லை. ஏனென்றால் பருப்பொருள் இல்லாத, கல்லில்லாத, மண்ணில்லாத, நீர் இல்லாத, கடல் இல்லாத, வாயுக்கள் இல்லாத, கிரகங்களே இல்லாத, தோற்றத்தில் மட்டுமே கிரகங்களை போன்ற ஒரு இருள் கிரகங்களான ராகு கேதுக்களுக்கு சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் இடம் இல்லைன்னு சொன்னேன். அது 100% சரியாக இருக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனின் வீட்டில் குருவோடு ராகு இருந்தாலும் கூட ராகுவின் தொழில் அமையாது. ராகு கேதுக்களுக்கு என்று தனியான தொழில் இல்லை. ஏனென்றால் ஏன் தொழில் அமையாது? தனியான தொழிலே இல்லை. ராகு கேதுக்கள் ஒரு சப்போர்ட் கிரகம். கிரகம் ஜன்னல், ஜன்னல் மாதிரி, ஜன்னல் இல்லை, கதவு, கதவு மாதிரி அப்படி சொல்றோம் இல்லையா, அது மாதிரியான கிரகம். அதனால் தான் ராகு கேதுக்களுக்கு 3, 7, 11 பார்வைகள் இல்லை. அதே போலவே இன்னொன்று சொன்னேன், குருவிற்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. குருவே இந்த ஜாத வீட்டு பவர் உள்ள இந்த குரு சகல தோஷங்களையும் நிவர்த்திக்கக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மிகப்பெரிய சூரியன் தலைவன் இல்லை, உண்மையிலே குருதான் தலைவன், உண்மையிலே குருதான் தலைவர் இந்த ஜோதிடத்தில். ஏன்னா பருத்த உடல் உருவத்தில் பெரியது ஜோதிடத்தில் சூரியன் சொல்லப்படுகிறது, பெரிய நட்சத்திரம், அதுதான் அளவில் பெரியது. காரகத்துவங்களை பார்த்தீங்கன்னா பெரிய காரகத்துவங்கள் எல்லாத்தையுமே குருவுக்கு, சூரியனுக்கு கொடுக்கல, குருவுக்கு தான் கொடுத்தாங்க. யானை குருவினுடையது, ஏன் சூரியனுடையதுன்னு சொல்லலை? ஏனென்றால் சூரியன் என்று அங்கே குறிப்பிடப்படுவது மறைமுகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் பூமியை, சூரியனின் ஒளியை பெறுகின்ற பூமியை நல்லா புரிஞ்சுக்கணும். காரகத்துவங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் சில நுணுக்கமான விஷயங்களை சொல்லுகிறேன், சில நுண்ணியமான இந்த இப்போ நான் சொல்கிற சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு இது வேணும். ஜோதிடத்தில் மிகப்பெரிய அனைத்தும் குருவிற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. தலைமை கிரகம் சூரியன், மிகப்பெரிய அளவில் உருவத்தில் பெரியதும் சூரியன் தான். ஏன் சூரியனுக்கு யானையை சொல்லவில்லை? பருத்த உடலுக்கு ஏன் யானையை சொல்லவில்லை? நீல திமிங்கலத்திற்கு ஏன் சூரியனை சொல்லலை? யானையை வந்து சூரியனுடைய வாகனம்னு ஏன் சொல்லலை? பருத்தது பெரியது எல்லாமே ஏன் குருவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்துட்டிங்கன்னா, இங்கே சூரியனை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. சூரியனுடைய ஒளியை பெறுகின்ற பூமியைத்தான் சூரியனாக உருவகம் பண்ணி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதைத்தான் சூரியன் அரைப்பாவர் அரைச்சுவர் என்பதற்கு ஒரு நாளின் 12 மணி நேரத்தில் பகலாகவும் 12 மணி நேரத்தில் இருளாகவும் இருக்கின்ற, ஒரு நாளின் பாதியில் ஒளியாகவும் பாதியில் இருளாகவும் இருக்கின்ற பூமியைத்தான் சூரியன் அரைப்பாவர் அரைசுவர்னு சொல்கிறாங்கன்னு விவரித்து சொன்னேன். ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரையில் போய் பாருங்கள். இந்த அமைப்பின் அடிப்படையில் அனைத்திற்கும் முதன்மையான குரு பகவான் 5, 7, 9 பார்வைகளால் ஒரே நேரத்தில் சரம் ஸ்திரம் உபயம் என்கின்ற, சரம் ஸ்திரம் உபயம் என்கின்ற 3 ராசிகளையும் பார்ப்பார். இந்த 3 ராசிகளையும் பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் குருவாகத்தான் இருக்கும். ஆனால் ராகு கேதுக்களுக்கும் பார்வை என்று வந்துவிட்டால் இந்த 3, 7, 11 பார்வைகளின் மூலமாக ஒரே நேரத்தில் சரம் ஸ்திரம் உபயம் போன்ற பார்வைகளை ராசிகளை பார்க்கக்கூடிய தன்மையும் இங்கே வந்து ராகு கேதுக்களுக்கு வந்துவிடும். அதுவும் லாஜிக்காக ஒத்து வராது. அதே நேரத்தில் சில பேர் கேட்கலாம், சுபகிரகத்திற்கும் பாபகிரகத்திற்கும், சுபகிரகம் என்பதால் அவரும் 3 இடங்களில் பார்க்குறாரு, பாபகிரகம்ன்றதுனால இவரும் 3 கிரகங்களில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலும், பார்வை என்பதே ஒளிவீச்சு தானே, பார்வை என்பதே ஒளிவீச்சு.
கிரகங்களின் பிரதிபலிக்கும் தன்மை, கிரகங்களின் ஒளிவீச்சு தன்மை ஆகியவை வைத்துத்தான் பார்வை அமைப்பு. பார்வை என்பது பிரதிபலிப்பு. ஒளியே இல்லாத, ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கல், மண், வாயு, நீர் போன்ற ஆதார பருப்பொருள் எதுவும் இல்லாத இருள்களுக்கு ஒளியை பிரதிபலிக்கின்ற தன்மையே இல்லை. ஆகவே பார்வை இல்லை. ஆகவே ராகு கேதுக்களுக்கு பார்வை, 3-7 பார்வை இல்லை என்பது உறுதியான கருத்து. அவைகள் வந்து ஏன்றதை லாஜிக்காகவும் சொல்லிட்டேன். அந்த ஒரு அமைப்புலையும் நிச்சயமாக அவைகளுக்கு பிரதிபலிப்பு தன்மை இல்லாத காரணத்தினால இல்லை. சப்போஸ் அதற்கும் ஒரு ரீசன், இந்த பார்வையினால இந்த பாவமும் கெட்டு போய்விட்டது அப்படின்னா, என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் சில விஷயங்களை பாருங்கள், அது உறுதியாக மிக நன்றாக இருக்கும். ஐயா அவர்கள், என்னுடைய முதன்மை குருநாதர் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது அவர்களுடைய அமைப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு வழி வழியாக வந்த சில விஷயங்கள், அவர் தன்னுடைய குருநாதர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக சில விஷயங்களை, சில கருத்துக்களை வீடியோக்களாக சொல்கிறார்கள் ஐயா அவர்கள். அதை நம்ம கேட்கறதுக்கு கூட, நமக்கு மறுத்துக்க சொல்வதற்கு கூட நமக்கு உரிமை கிடையாது. குருவை எதிர்த்து சொல்வதற்கோ, குருவை மறுத்து சொல்வதற்கோ அங்கே ஒன்றுமே இல்லை. ஆயினும் நம்முடைய கருத்து உண்மையா இல்லையா என்பதை அவர்களுக்கும் நம்ம தெரியப்படுத்துகிறோம். நம்மையும் அவங்க வந்து கண்டிப்பாக அங்கீகாரம் செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த இடத்துல வளவளா கொலகலான்றது வழக்கம் போல என்னிடம் வந்து இருக்கவே இருக்காது. சில நிலைகளில் குருமார்கள் அப்படித்தான். அதற்காக எந்த ஒரு இடத்திலும், எந்த ஒரு சாஸ்திரத்திலும் குருவை நியாயமான வகையில், குருவிற்கான சில அமைப்புகளை, குருவின் கருத்துக்களை மறுப்பது என்பது வழி வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை தான். ஆகவே கேள்வியை கேட்டிருக்கின்ற சுப்பிரமணிய அவர்களே, உங்களுக்கு வந்து இந்த நிலை வந்து தெளிவாக உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன். ராகு கேதுக்களுக்கு நிச்சயமாக 3-7-11 பார்வை கிடையவே கிடையாது. அதற்கான லாஜிக் அமைப்புகளையும் சொல்லிட்டேன். மற்றபடி குருநாதர்கள் சொல்வது என்பது சில நிலைகளில் அவர்கள் ஒரு உச்சத்துக்கு போய்விட்ட நிலைமையில், இனிமேல் இதையே நான் இப்போ சொல்லி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னு வைங்க, ஐயா அதற்கான சில விஷயங்களை ஆதாரப்பூர்வமாக தேடுவார்கள். எல்லாருக்குமே அப்படித்தான். ஒரு 50-60 ஆண்டு காலம் இந்த துறையிலேயே இருந்து விட்டார்கள், ஒரு உச்சத்திற்கு வந்து விட்டார்கள், தற்போது ஓய்வில் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய குருநாதர், அவர்களுடைய அமைப்பு, இதுக்கு மேலே வேண்டாயா எனக்கு ஐயா, அவங்க பேசும்போதே அப்படி தான் பேசுவாங்க, போறியா நீ எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துட்டேயா, ப்ரெடிஷன்லாம் பார்க்குறதே இல்லையா, தேவையே இல்லையா. இந்த தடவை போய் நேரில் ஒரு மாதத்திற்கு முன்னாடி ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போயிருந்தேன், கதவையே திறக்கலை. யார் வந்திருக்கிறது ஐயா? நான் தான் வந்திருக்கிறேங்க, சென்னையிலேருந்து வந்தவனை தான் கதவையே திறந்தாங்க. யாரையும் பார்க்க விரும்பலையா, நிம்மதியாக இருக்கிறோம் ஐயா, ஜாதகங்கிறதெல்லாம் பார்க்குறதில்ல, யாராவது ஃபோனில் பேசினா மட்டும் பேசுகிறியா, ஆசீர்வாதம் மட்டும் வாங்க வந்தேன், வாயா உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உபசரித்து நல்லா ரெண்டு பேரும் அம்மாவும் ஐயாவும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஆகவே குருவின் கருத்தை மறுப்பது என்பது வேறு, குருவை மதிப்பது என்பது வேறு. இரண்டிற்கும் உள்ள ஒரு அமைப்பையும் இப்போது நீங்கள் கேட்டிருந்த வளவளா கொடகளா என்றில்லாமல், அது அவருடைய கருத்து இது என்னுடைய கருத்துன்னு இல்லாமல், என்னுடைய கருத்து இதுதான், என்னுடைய தீர்க்கமான முடிவும் இதுதான், எது உண்மை என்பதை அப்படியே வழி வழியாக வரக்கூடிய நீங்கள் என்னை விட ஆராய்ச்சி பண்ணுங்களேன், நான் ஆய்வு பண்ணலையா, நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு வயசு இருக்குல்ல, சின்னவராக தான் இருப்பீங்க, என்னுடைய கருத்தை மறுங்கள், இதில் இல்லை ஏதாவது ஒன்றில் மறுங்க, ஜோதிடம் அப்படித்தானே வளர்ந்து கொண்டே போக வேண்டும். ஆகவே சுப்பிரமணிய அவர்களே, நீங்கள் கேட்டிருந்த கேள்விக்கான ஒரு தீர்க்கமான பதில் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.